நம்மளை ஒருவேளை பாம்பு கடித்து விட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் உயிர் பிழைத்துக் கொள்ளலாம் என்பதை தெளிவாக விளக்குகிறார் டாக்டர் ஸ்ரீராம். இவர் சென்னையில் உள்ள ஒரு பிரபல மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவின் தலைவராக உள்ளார். அந்த கடித்த இடத்தை உரியக்கூடாது, இல்லை வெட்டவும் கூடாது. அந்த கடித்த இடத்தில் மேலே டைட்டாக ஒரு பேண்டேஜும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பதட்ட அடையாதீங்க. பதட்ட அடையாமல் அந்த காலை வந்து நகுத்தாமல் இருங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு உடனே போங்க. விஷம் உள்ள பாம்பு, நம்ம இந்தியாவில் வந்து 4 வகையான விஷம் உள்ள பாம்பு இருக்கு. ஆனால் பல வகையான விஷம் இல்லாத பாம்புகள் இருக்கு. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா உங்கள் ரத்தம் டெஸ்ட் பண்ணுவாங்க. நார்மலாக பாம்பு கடியோட அறிகுறி என்ன இருக்கும், விஷம் உள்ள அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணு வந்து மூடுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அந்த கால் கடித்த இடத்துல வந்து வீக்கம் வரலாம், இல்லை ரத்தம் கலர் மாறலாம், இல்லை யூரின் போகும்போது ஒன்றுக்கு போகும்போது ரத்த கசிவு ஏதாவது ஏற்படலாம். இது தொடர்ச்சியாக போச்சுன்னா மூச்சு விடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். நீ கடித்த இடத்த வந்து நகுத்தாமல் பார்த்துங்க. நீங்கள் அந்த கடித்த இடத்த உடனே பதட்டத்தில் நம்ம ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னு அந்த விஷம் வந்து உடம்புல பரவத்துக்கான ஜாஸ்தி இருக்கு. இந்த விஷம் ஏதாவது அறிகுறிகள் எப்போலேருந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 6 மணிலேருந்து மேக்ஸிமம் 12 மணி நேரம்க்குள்ளே தான் விஷம் இமிடியாக தெரியும். எவ்வளவு சீக்கிரமாக ஆஸ்பத்திரி போய் அந்த விஷத்துக்கான மாற்று ஊசி போட்டிங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. இந்த விஷம் மாற்று மருந்து வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் தனியார் ஹாஸ்பிட்டலும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பக்கத்தில் இருக்கும் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா இமீடியேட்டாக மருந்து மாற்று மருந்து கொடுப்பாங்க.